லகரம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரலாற்றின் தொடர்ச்சி. ஜனவரி 24 அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தை சார்ந்த முதலீட்டு ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் ஒரு ஆய்வை வெளியிடுறாங்க. என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற அதானியுடைய குழுமம் ஒரு குறிப்பிட்ட பங்குகளை ஒரே குடும்பத்துக்கு போய் சேருது, இது வந்து இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பானது அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. மல்லையா தொடங்கி நீரோ மோடியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மல்லையா மல்லையா அப்படின்னாலே உங்களுக்கு நினைவுக்கு வருது ரெண்டு தான், ஏ சாலா கப் நம்மதே, ஒன்று ஆர்சிபி, இன்னொன்று கிங்ஃபிஷர் பியர். தெருவுக்கு தெரு அவருடைய புகழ் பாடாதவங்க இல்லவே இல்லை. கர்நாடகாவில் பிறக்கிறாரு, தீவிர தெய்வ நம்பிக்கையுடையவராக இருக்காரு. தன்னுடைய அப்பா வழி வழியாக கொண்டு வந்த அந்த பணக்கார தன்மையுடைய நிறைய தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி முன்னுக்கு வர்றாரு. தன்னுடைய மகனுடைய பிறந்த நாளுக்கு கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸை ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனம் வந்து அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. இந்தியாவுடைய புகழ்பெற்ற ஒரு ப்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அப்படி இருந்த மல்லையா தன்னுடைய சாம்ராஜ்யத்தில், தன்னுடைய தொழில் சாம்ராஜ்யத்தில் அடுக்கடுக்காக சரிவை சந்திக்கிட்டே வராரு. கடந்த ஆண்டு வந்த ஒரு அறிக்கையின்படி மல்லையா 9000 கோடியை வந்து ஏமாத்திட்டு இந்தியா விட்டு போயிடுறாரு. ரெண்டாவது நீரவ் மோடி, இந்தியாவை சேர்ந்த வைர வியாபாரி. இவருடைய ஸ்கேம் தான் இந்தியாவிலேயே ரொம்ப பெருசாக பேசப்படுது. கிட்டத்தட்ட 11500 கோடியை ஸ்கேம் பண்ணி இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பஞ்சாப் நேஷனல் வங்கி தனக்கு எதிராக நீதிபதிகளை அணுகி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுறாரு. இதை விட்டு திரும்ப வந்தா 1992 ஹர்ஷா மேத்தா, யாருக்குமே தெரியாமல் இருக்காது. ஸ்கேம் 1992 படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன குடும்பத்தில் பிறந்து பணக்காரனாக ஆகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுகளை கொண்ட ஒரு இளைஞராக வளர்றாரு. அவர் பண்ண ஒரு வணிகவியல் ஆராய்ச்சியின்படி ஒரு குறிப்பிட்ட முதலீடு எப்போ உயரும் எப்போ ஏறும் அப்படின்றத பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அது ஸ்கேம் எப்படி பண்ணுறாரு அப்படின்னா, அவர் இன்வெஸ்ட் பண்ண போகிற அந்த முதலீட்டு நிறுவனத்தில் தன்னுடைய ஆட்களையே வந்து சேர்த்து விடுறாரு. எப்போ அங்கே வேலை நிறுத்தம் பண்ணணும், எப்போ வந்து அங்கே இது இருக்கக்கூடாது, பொருட்களுடைய உற்பத்தி வந்து குறைக்கப்படும், அப்படி பார்த்து கரெக்டாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. குறிப்பிட்ட ஒரு டைமில் வந்து அந்த இன்வெஸ்ட் ஏறும்ல, அப்போ வந்து அதை வெளியே வித்துறது. இப்படி அவர் பண்ண ஸ்கேம் 1992 7500 கோடி. சரி, இதுக்கும் இப்போ அதானியுடைய குழுமத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, 1992 இவர் தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சுதிதா தலால் ஏப்ரல் அப்போ இந்தியா டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுறாங்க. அப்போது இவர் எப்படி ஸ்கேம் பண்ணார், எப்படி அந்த 7500 கோடி பங்கு சந்தையில் ஏமாற்றப்பட்டது அப்படின்னா, இந்தியாவுக்கே ஒரு பேரடியாக அந்த ஆர்டிக்கல் அமைஞ்சது. அப்போது நம்ம கவனிக்காமல் அதை விட்டுட்டோம். அதில் இந்தியாவுடைய பிக்கெஸ்ட் ஸ்கேம், எப்படி வணிக ரீதியில் ஏமாத்தினார் அப்படின்றத பார்த்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரை சிறையில் தள்ளுறாங்க. ஆனால் இன்னமும் அந்த 7500 கோடியை வாங்கலை. மல்லையாவும் வேற நாட்டுக்கு ஓடி போயிட்டாரு. அவர்கிட்ட இருந்து அந்த 9000 கோடி இன்னும் வாங்கப்படலை. ஸ்டேட் வங்கி என்ன பண்ணுதுன்னா, 1500 கோடி மல்லையா வாங்கின கடனை தள்ளுபடி பண்றாங்க. அது மோசமான கடன்களில் சேர்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி வழி வழியா 1000 கணக்கில் கோடி கணக்கில் ஏமாத்துற பணக்காரங்க பட்டியலுக்கு எல்லாருக்குமே முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்தியாவோ இல்லை இந்த கடன் கொடுத்த நிறுவனங்களோ எந்த ஒரு நடவடிக்கையும் முன்கூட்டியே எடுக்காதனால இந்தியா மிகவும் பிற்படுத்தப்பட்டது. பொருளாதார ரீதியில் இவர்களால் மிகவும் ஏமாற்றத்திற்கு உட்பட்டது. இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு அதானிக்கு எதிராக இவங்க பேசியிருக்கிறதுக்கு இன்னும் அதானி குழுமம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அதானியுடைய பங்கு சந்தைகளில் அவருடைய பங்குகள் விலை குறைஞ்சிருக்கு. ஒரு பைக் வாங்குறவன் தனது டிவை தன்னோட 20,000-10,000 அந்த காசு வாங்குறதுல கட்டக்கூடிய ஒரு நேர்மையான மனிதர்கள் இருக்கக்கூடிய இதே ஜனநாயக நாட்டில் இல்லை, தன்னுடைய விவசாய நிலத்துக்கு பயிர்க்கடனை வாங்கிட்டு அதை தர முடியாமல் வங்கியுடைய ஊழியர்கள் போய் திட்டுறதுனால தற்கொலை செய்து கொள்கிற அந்த விவசாயிகள் இருக்கக்கூடிய இதே ஜனநாயக நாட்டில் ஏதோ ஒரு கடனை வாங்கிட்டு கடனாளி இல்லை அவங்க வாங்கின கடனுக்காக அவங்க திட்டப்படுறதையோ இல்லை அசிங்கப்படுத்தப்படுறதையோ தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளப்படுகிற இதே நாட்டில் தான் இத்தனை ஏமாற்றுக்காரர்களும் இத்தனை கோடியான அவலங்களும் மல்லையாக்களும் அதானிகளும் உருவாக்கப்படுகிறார்கள். எனவே இவர்களுடைய தொடர்ச்சி என்னவா இருக்கோ அவங்க கிட்டேருந்து காசு வரவே இல்லை, அதே தான் அதானியுடைய தொடர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கிறோம்.